வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி ஒரு வித்தியாசமான சுவையில் செய்யலாம். அதுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு 15-20 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, பட்டை 2 துண்டு, ஜாதிபத்ரி, கல்பாசி, அன்னாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை, இதெல்லாம் நம்ம பேஸ்ட்டு செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு, 1/2 கிலோ கறி வேக வச்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் அந்த கறி வேக வச்ச தண்ணியே நான் அளந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து 2.5 டம்ளர் பாசுமதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்பு தயிர், தாளிதத்துக்கு நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க நமக்கு தேவை. நம்ம வாங்க எப்படி மட்டன் பிரியாணி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த பிரியாணிக்கு அரைச்ச பேஸ்ட்டு ரெடி ஆகிட்டு, இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு இந்த நெய் கொஞ்சம் விற்றுக்கோங்க. நெய் காஞ்சோன்னே இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை போட்டுடலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் இருக்கணுங்க. இதில் இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருப்போம் இல்லையா, அந்த காரமே போதும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, தயிரையும் விட்டுறலாம். இப்போ இந்த பேஸ்ட்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ நம்ம இந்த மட்டனையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது 1-2 நிமிஷம் இருக்கட்டும். இதில் இப்போ நம்ம அந்த அளந்து வச்சுக்கோம் இல்லையா அந்த கறி வேக வச்ச தண்ணி, அதையும் விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஊற வச்ச இந்த பாசுமதி ரைஸ், நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி தாங்க வச்சுருக்கேன். இப்போது இது மேலே நம்ம இந்த கொத்தமல்லி தழையையும் புதினாவையும்
போட்டுட்டு ஒரு சவுண்டு வந்தோடனே பார்க்கலாம். நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டுங்க. நான் வந்து தயிர் ரைத்தாவோட வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.